அவன் பேரு டில்லி. மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா ரேபிடோ பைக் டாக்ஸி தான். நான் ரொம்ப நல்லா பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், பட்டு இன்றைக்கி தான் ஏன்னா மைக்கு நேற்று தான் வந்துச்சு. மைக்கு இல்லாத பண்ணவே முடியாதுல்ல, அதனால தான் இவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டரு எங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து சிக்னல் ஆஃபீஸ் உள்ளே கிட்ட தான் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸ்டாண்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஏன்னா நம்ம அடிக்கடி ஃபோன் பாக்கெட்லேருந்து எடுக்க முடியாது. இன்னும் சுகி ஓட்டும் போஸ்ட்லாம் அது வேறு, நம்ம மட்டும் தனியாக போவோம், போகிறோமா நித்தி கூட பார்த்துப்போம், ஆனால் இது வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்றதால ஆல்ரெடி இருந்துச்சு. நான் வந்து இது மொபைல் ஹோல்டர் வந்து கழட்டி வச்சுருந்தேன், ஏன்னா ஒரு போல்டு தான் இருக்குது, ஒரு போல்டு வந்து விழுந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு போல்டுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா டைட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நானும் பஸ் ஸ்டாண்ட் தானே இருக்கேன். அங்கே பிரியாணி கடை ஒன்று இருக்குல்ல, ஹலோ, ஆமாண்ணா, நானும் அந்த பஸ் ஸ்டாப்பான் தான் இருக்கேன். நானும் அந்த பஸ் ஸ்டாப்பான் தானே இருக்கேன். ஓகே ஓகே, கஸ்டமரை வந்து பார்த்துட்டாரு, வராரு. நிறைய நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த ரேபிட்டை பைக் டாக்ஸி வாங்குறவங்களெல்லாம் ஆட்டோக்காரங்க சண்டை வாங்குறாங்க அப்படின்னு. நம்மளையும் வாங்குவாங்க சண்டைக்கு, வாடா. ஓகே, நான் ஸ்டாண்ட் எடுக்கண்ணா. ஒரு ஆள் ஸ்டாண்டு போட்டே தான் அவர் ஓட்டுறாரா? தெரியுதா? வெயில இருக்குல்ல, நம்பர் சொல்லுங்க. இதோ எங்க ஐடியா இருக்கு. ₹30. ஆ ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைன் போகுது வர, ஸ்டார் ரேட்டிங். ஓகே, நம்ம வந்தனே இருக்கு மோஸ்ட்ல. இன்னொரு ஆர்டர் வந்துச்சுங்க, இப்போ முடிச்சிட்டு பிறகு தான் வரும். ஓகே, 31 ரூபா, ஆனால் அவர் வந்து 35 ரூபா அமைச்சிருக்காரு, 4 ரூபா எக்ஸ்ட்ரா அமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கன்னு தெரியல, நம்ம அதுலேயே ஒரு கண்டென்ட் கிடச்சிரும். சரி ஓகே கைஸ், எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. நம்ம ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தோம், 31 ரூபா, அதில் வந்து 35 ரூபா அமிச்சாரு. அதில் இந்த சார்ஜஸ்லாம் போயிட்டு 21 ரூபா 22 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரேபிட் வரான், அவனுக்கு கமிஷன் மாரி இருக்கும், அதை எடுத்து போனாங்க. சரி ஓகே, பை.